நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நல்லா டீப்பாக இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வீக்கெண்ட் உங்கள் அம்மாவோட கிட்ட இருக்கிற கடைக்கு ஷாப்பிங் கிளம்பி போகிறீங்க. போயிட்டு திருப்பி வர்றப்போ ஏனோ அன்றைக்கி தெரியலை ஒரு ஆட்டோ கிடைக்கல, ஒரு கேப் கிடைக்கல. ஸோ கிட்டதாக வீடு இருக்குது, நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் தனியாக உங்கள் வீட்டுக்கு திருப்பி நடந்து வர ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் நாள் மட்டும் அந்த ரோடே வந்து மயான அமைதியாக இருக்குது. உங்கள் வீட்டு முன்னாடி ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க. உத்து பார்த்தா தான் தெரியுது அவங்க நின்றுட்டுல அவங்க ஆடிட்டுருக்காங்கன்னு. ஆனால் அவங்க முகத்தை அவங்களால பார்க்க முடியல. ஏனோ பர்தா மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் சர்பியன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தங்க கை ரெண்டையும் நீட்டிட்டு ஒரு வித்தியாசமான முறையில் தலையிலேருந்து கால் வரைக்கும் சுதந்திரமாக ஆடிட்டுருக்காங்க. சரி, எதுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படியோ அந்த உருவத்துக்கு தெரியுது. வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அந்த உருவம் உங்களை திரும்பி பார்த்துட்டு, ஏய் ரெண்டு பேரும் நில்லுங்க, உங்களை பலி கொடுத்தாதான் சர்பியா நாட்டோட மாண்ட மன்னனை, அதாவது இறந்து போன மன்னனை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். அதுக்கு ஒரு பலி கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு அதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத வேகத்தில் ஓடி வந்தால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் இந்த சர்பியன் டான்சிங் லேடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃபினாமினன் உலகத்தில் நிறைய இடத்துல நான் பார்த்தேன், அந்த ராத்திரி நான் பார்த்தேன் என் வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பெண்ணுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நேரம் கெஸ் பண்ணியிருப்போம். முதல்ல இந்த சர்பியன் டான்சிங் லேடிங்கிறவங்க உண்மையா பொய்யா, அதோட கதை ஆரம்பம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சர்பியன் டான்சிங் லேடி மிஸ்ட்ரி. நிறைய பேர் இன்டர்நெட்டில் கூட இந்த ஒரு வீடியோவை யதார்த்தமாக ரீல்ஸில் பார்த்துட்டா கூட கமெண்ட் செக்ஷனில் போய் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் சாரி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, எல்லாருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யாரையும் பழி வாங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக நிறைய பசங்க பொண்ணுங்கன்னு பாகுபாடு பார்க்காம கமெண்ட் போடுறவங்க இருக்காங்க. பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பெண்ணை பார்த்துட்டோன்னா பல வருஷத்துக்கு பேட் லக், பல வருஷத்துக்கு ஃபெயிலியர், பல சாபங்கள் துரத்துங்கிறது வந்து சர்பியன் மித்தாலஜியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோக்லோர். இன்டர்நெட் வாசிங்க அதை நிறைய பேர் நம்புகிறவங்க இருக்காங்க. யார் இந்த சர்பியன் லேடி, எப்படி இது வைரல் ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்துச்சுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லா கேள்விக்கான பதிலையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். வெல், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எனக்குமே ரொம்ப பர்சனலான இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிற சர்பியன் டான்சிங் லேடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து டிக்டாக்ல போஸ்ட் பண்ணப்பட்டது. அது வந்து கிட்டத்தட்ட 78 மில்லியன் வியூஸ் போயிருக்குது, அண்ட் 6.4 மில்லியன் லைக்ஸ் வந்து டிக்டாக்ல ஒரு வீடியோ மட்டும் போயிருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 மே மாதம் வந்து இது சர்பியாவில் பெல்கிரேட் அப்படிங்கிற ஊரில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. கோயின்சிடென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 2019 சர்பியாவில் இருக்கிற பெல்கிரேட்டில் தான் நானும் இருந்தேன், நீங்கள் அங்கேருந்தே என் வ்ளாக்ஸை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ மறுபடியும் அந்த ஊரில் நடந்த, நான் இருந்த அதே டைத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறது எனக்கு கொஞ்சம் வியர்டாக கிட்டே ஒரு சர்பியன் டான்சிங் லேடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனிவே, இது என்ன ஃபினாமினங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். பெல்கிரேட் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர் வந்து ரொம்ப பாப்புலேஷனே கம்மியான ஒரு ஊர். நீங்கள் கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ வந்து வீக்கெண்ட் இல்லாமல் வீக் டேல போய் பார்த்தீங்கன்னா ஊரே எப்படி வெறிச்சோடி காலியாக கிடக்கும், அந்த மாதிரி பெல்கிரேட் ஊரே வந்து ஒரு மாதிரி காலியான ஊர் தான். நீங்கள் நம்மளேனா மதன் கௌரி சர்பியான்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வ்ளாக் இருக்கும். முழுக்க முழுக்க ரோடாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் எம்டியாக இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல நிறைய பேர் சரக்கை போட்டு ஆடுறதுங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த பொண்ணு ஆடுற விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணு போட்டிருக்கிற பர்டிகுலர் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சர்பியாவோட ட்ரெடிஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அத்தராத்திரி இதை யாருமே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பர்டிகுலர் டான்ஸ் ஃபார்முக்கு பேர், அந்த கை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டு ஆடுற டான்ஸ் ஃபார்முக்கு பேர் கொலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து சர்பியாவோட கல்ச்சரில் ஒரு இன்க்ரைனான ஒரு பர்டிகுலர் டான்ஸ் ஃபார்ம். நம்ம ஊரில் வந்து எப்படி பரதநாட்டியத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ஊரில் இது வந்து, ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ட்ரைபல் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, நம்ம ஊரில் இருக்கிற இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம் அந்த மாதிரி ஒரு ஆட்டமாக வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் இருக்குது. யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, யாருன்னு தெரில. இந்த பொண்ணு வந்து ரெண்டு கையும் நீட்டிக்கிட்டு ரோடில் இப்படி மாதிரி ஆடிட்டுருக்கிற ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ வந்து 2019 போஸ்ட் பண்ணப்படுது. இந்த ஒரு யாரோ ஒருத்தங்க பெல்கிரேட் ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை 2019 சர்பியா டுடே அப்படிங்கிற ஒரு மேகசினில் வந்து ஆர்டிக்கலாக வந்திருக்குது. அதோட அந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு. கட் 2023, நடுவில் கோவிடே பேண்டமிக்கே நடந்து முடிக்குது. இப்போ 2023 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை வந்து மறுபடியும் ஏஏடிசி ஆட்
13 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை பி கேர்ஃபுல் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோவை மறுபடியும் போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை இந்த வீடியோ வந்து பிளாஸ்ட் ஆகுது. போன முறை 2019 இந்த ஒரு விஷயம் நடந்தப்போ யாருமே பெருசாக கண்டுக்கல, ஒரு சின்ன ஆர்டிக்கில் தான் வந்திருக்குது. பட் இந்த முறை இட் இஸ் கெட்டிங் பிளாஸ்ட் அக்ராஸ் த இன்டர்நெட் பிகாஸ் டிக்டாக் வந்து கோவிட் டயத்தில் அவ்வளோ பெரிய ஃபினாமினன் ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றி நிறைய கதைகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ரேண்டமாக ஒரு ரீலில் யாரோ ஒருத்தங்க இப்படி கையை ஆட்டிக்கிட்டு வித்தியாசமான ஒரு டான்ஸ் ஃபார்ம் யாருனே புரியாதப்போ க்யூரியாசிட்டி இருக்கும். அண்ட் அதை சுற்றி நிறைய கதைகளும் கிளப்பி விட ஆரம்பிக்கப்படும். இப்போ இதில் சொல்லப்படுற நிறைய அர்பன் லெஜண்ட்ஸ், அதை நான் எப்படி கேட்டேனோ அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்டர்நெட்டில் நம்பப்படுது, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் என்ன நம்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சர்பியாவில் வந்து இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு பசங்க வந்து நிக்கோ அண்ட் சோலமன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. நிக்கோ அப்படிங்கிற ஒரு பையன் என்ன சொல்கிறேன்னா, தான் அவனோட அம்மாவோட பெல்கிரேடில் நடந்து போயிட்டுருக்கப்போ டூரிஸ்ட் ரெண்டு பேருமே, ஸோ நிக்கோ வந்து அவங்க அம்மாவோட முதல்ல போகிறான், சோலமன் அவனோட ஃப்ரெண்டு. ஸோ நிக்கோ வந்து வெளியில் அம்மாவோட போயிட்டுருக்கப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆடிட்டுருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே இருந்துக்கிட்டு யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் உத்து பார்க்குறப்போ அங்கே இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவனையும் அவன் அம்மாவையும் நோக்கி, உங்களை பலி கொடுக்க போகிறேன்னு எப்படி நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பேசினேனோ அதே மாதிரி பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு அவங்களை துரத்துனதாகவும், அங்கேருந்து அவங்க ரெண்டு பேர் வேகமாக தப்பிச்சு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டான சோலமன் கிட்டே சொல்கிறான். சோலமன் அப்படிங்கிற பையன் இருந்துக்கிட்டு என்னடா கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் எந்த இடம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறான். அந்த இடத்துல சோலமனும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பெண்ணை இன்னொரு ஒரு ராத்திரி பார்த்துருக்கான் அப்படிங்கிறதான் இவங்க ரெண்டு பேரோட கம்யூனிட்டி போஸ்ட். ஆனால் கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறது யூடியூப்பில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் மாதிரி, அதை யாருனாலும் என்னாலும் போடலாம், இதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நிக்கோ அண்ட் சோலமனோட கதை வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேர் இந்த வீடியோவோட ரிலேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக இன்டர்நெட்டில் இருக்கிற பாப்புலேஷன் என்ன நம்புது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்பியன் டான்ஸிங் லேடி வந்து நம்ம பார்த்துட்டோன்னா, அதாவது இது வந்து சர்பியாவில் மட்டும் இல்லை, சர்பியன் டான்ஸிங் லேடி வந்து சென்னையில் வரலாம், கலிபோர்னியாவில் வரலாம், ஸ்ரீலங்காவில் வரலாம், குவாலாலம்பூரில் வரலாம், எங்கனாலுமே அப்பியர் ஆகலாம். ஓகேவா, அப்பியர் ஆகிட்டாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பலி கொடுக்கணும், நில்லு, நான் சர்பிய மகாராஜாவை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு துரத்திட்டு வருவாங்கங்கிறதான் இப்போ இருக்கிற விஷயம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற மித்தாலஜி என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம். இவ்வளோ ஒரு கதை வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டில் ரேண்டமாக கிளம்ப வாய்ப்பு இல்லை. இதுக்கு ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்பியன் மித்தாலஜிலேயே இருக்குது. சர்பியாவில் வந்து எல்லா ஊருக்கும் ஒரு மித்தாலஜி இருக்குது. நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து முனி கதையை சொல்லுவோமோ, இல்லை வந்து அந்த ஊர் காத்த தெய்வம் கதை சொல்லுவோமோ, இல்லை வந்து சாமி கதை சொல்லுவோமோ, அந்த மாதிரி சர்பியாவுக்குன்னு சில லோக்கல் ஸ்டோரிஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்லாவிக் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக நாட்டுப்புற கதைகள். அங்கே சர்பிய மக்களோட நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலா ஆர் மிரா, எக்ஸாக்ட் பேர் என்னன்னு தெரியல, அப்படி ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டே பெல்கிரேட், அதாவது சர்பியாவோட கேபிட்டலில் வாழ்ந்ததாக நம்புகிறாங்க. அந்த பெண் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரிச்சான ஒரு பையன், ஹேண்ட்ஸமாக பயங்கர ரிச்சாக ராஜாவோட பையன் ஒருத்தனை வந்து லவ் பண்ணுறாங்க. பட் இந்த பொண்ணு வந்து ஒரு விவசாய பொண்ணு, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜாவோட பையங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரோட மேட்சிங் வந்து சொசைட்டியில் யாருமே அக்செப்ட் பண்ணாமல் இந்த பொண்ணு அவங்க கிட்டேருந்து ரிட் பண்ணுங்கிறதுக்காக, துரத்தி விடணுங்கிறதுக்காக சில காரணங்கள்னால இந்த பொண்ணோட உயிர் வந்து பறிக்கப்படுது. இந்த பொண்ணு அதனால ஆத்மாவாக அவன் மேலே இருக்கிற காதல்னாலையும் மோகத்தினாலையும் இந்த ஊருக்குள்ளேயே வந்து, அதாவது சர்பியா நாட்டுக்குள்ளேயே வந்து இந்த பொண்ணு வந்து ஆவியாக சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்கன்னு, அதுக்கப்புறம் நைட்டில் யாராவது டிராவலர்ஸ் போகிறப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சர்பியன் டான்ஸிங் லேடியை வந்து பார்த்தாங்கன்னா, சர்பியன் டான்ஸிங் லேடி வந்து சோகப்பாட்டை பாடிட்டு அத்தராத்திரி அத்தனை தான் காதலனை அடைய முடியாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆவி, அதாவது இதெல்லாமே கதை. ஓகேவா, ஃபோக்லோர். அப்போ வந்து யாராவது டிராவலர்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து பேசினாங்கனாலோ, இல்லை அந்த பொண்ணை நிம்மதியாக இருக்க விடாமல் வந்து பிரச்சனை பண்ணானாங்கனாலோ, இந்த பொண்ணு பதிலுக்கு அவங்கள காவு வாங்கி அவங்கள வந்து சாகடிச்சு அவங்கள ஒரு பலியாக கொடுத்து அன்னைக்கு இவங்க காதலிச்சு அந்த ராஜாவை திருப்பி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துருவாங்கங்கிறதான் ஃபோக்லோர். ஓகேவா, ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருந்தது, ரொம்ப பிரச்சனையே பண்ணாமல் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு யாரோ ஒருத்த பொண்ணு சைடில் பாடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணாமல் போயிட்டு இருந்தானா, அவனுக்கு இதே ஆவி வந்து நிறைய சகல சௌரங்களும் கொடுத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சூப்பராக வச்சுக்கோங்கிறதான் சர்பிய மக்களோட லோக்கல் நம்பிக்கை. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ஆதி கதைக்கு பேர் விலா ஆர் மிரா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, எக்ஸாக்ட் பேர் எனக்கு ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரியல, பட் இதுதான் இதோட கதை. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கதைக்கு, இந்த மிரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெண் பேய்க்கு வந்து அவங்க சொல்கிற இன்னொரு ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாசிடர் ஆஃப் டெத், அதாவது மரணத்தின் தூதுவழிவள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இந்த ஒரு டான்ஸிங் லேடிக்கு வந்து ஒரு கதை சொல்லப்படுது. பட் கட், அங்கேருந்து 2000 வருஷம் கழித்து நம்ம டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு, யாரோ ஒருத்தங்க அந்த ஒரு மிரா ஆர் விலா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோக்லோரை ரீஎனாக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை ரேண்டமாக யாரோ ஒருத்தவங்க ஆடிட்டு இருக்காங்களா, இல்லை உண்மையிலே மிலா இல்லை மிரா ஒரு விழா இருக்காங்களாங்க, எனக்கு நம்பிக்கையில் அப்படிலாம் இருக்காங்கன்னு ஏன்னா நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன்.
நம்ம வந்து உலகத்தில் எந்த கண்ட்ரி பண்ண, இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா கஜ கஜ கஜான்னு இருக்கும், மலேசியா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இருப்பாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் குரூப் குரூப்பாக இருப்பாங்க. பட் சர்பியா வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது தான் சொல்கிறேன். நான் எங்கள் பர்த்டே அன்றைக்கி நான் ஒரு வ்ளாக் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கனாலே தெரியும். நான் பெல்கிரேட் பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருப்பேன், மெயின் அவங்க ஊர் ஜெமினி ஃப்ளைஓவர் மாதிரி ஒரு இது மேலே நின்றுட்டு இருப்பேன். அத்தராத்திரி பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணு ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்குல்ல, ஒரு பையன் தனியாக நடந்து போயிட்டுருப்பான், கிலோமீட்டர் கணக்குக்கு முன்ன பின்னா யாருமே இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. அண்ட் சர்பியாவோட கல்ச்சரே என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நைட்டானா சரக்கடிப்பாங்க, காலையில் ரொம்ப லேட்டாக டே ஆரம்பிப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு லைஃப் சில்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான். சர்பிய மக்களுக்கு அதே மாதிரி நம்பிக்கைகளும் இந்த மூட நம்பிக்கைகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கம்பேர்ட் டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். மேபி இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தங்க வந்து சரக்கை போட்டு அந்த மீராவையோ இல்லை விழாவையோ நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு டான்ஸை போட்டுட்ருக்கலாம், அதை எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கலாம், அதை சுற்றி இன்டர்நெட்டில் அஃப்கோர்ஸ் சர்பியாவுக்குன்னு ஒரு ஃபோக்லோர் இருக்கப்போ அவங்க வந்து இப்போ மறுபடியும் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒருத்தங்க வேலை வச்சுக்கிட்டு அத்தராத்திரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா முருகன் மாதிரியே ஒருத்தங்க ஆடினாங்கன்னு கடைசி விவசாயி படத்தில் ஒரு மாதிரி யாரோ பேச வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஊர் கதைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரைசேஷனும் மெர்ஜ் ஆகும், அந்த மாதிரி அவங்க ஊரில் இது மெர்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சர்பியாவில் வைரலான இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் டிக்டாக்ல பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வைரலாக ஆரம்பிச்சிருக்கணும். இந்த கதையோட இந்த சாரி கேட்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதும் சேர்ந்ததுனால நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சாரி சாரி சாரிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்கங்கிறது என்னோட ஒரு பர்டிகுலர் நம்பிக்கை. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன், எல்லாரும் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்காக சாரி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அதாவது டான்ஸிங் லேடி நாங்கள் தேவையில்லாமல் பார்த்துட்டோம், டிஸ்டர்ப் பண்ணிட்டோங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கையாக இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இது கம்ப்ளீட்டாக கட்டுக்கதை, இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். நான் சீரியஸாக இது கட்டுக்கதை அது இதுலாம் பேசியிருந்தாலும் இந்த வீடியோ நான் தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், அகைன் அத்தராத்திரி இருக்குது. இப்போ வீடு வரைக்கும் நான் தனியாக போகணும் ஆஃபீஸ்லேருந்துன்னு யோசிக்கிறப்போ ஏதாவது டான்ஸிங் லேடியை பார்த்துருவோமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. எனிவே இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது என்னன்னே தெரியாமல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ உங்களோட ஸ்கூல் குரூப்பில் காலேஜ் குரூப்பில் ஷேர் பண்ணி ராத்திரி நேரம் அனுப்பிச்சி விடுங்க, அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.